வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக மதுஷினியுடன் நான் நிரோஷன். கொரோனா காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியிருந்த 195 இலங்கையர்கள் இன்று நாடு திரும்பியுள்ளதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து 150 பேரும், இந்தியாவிலிருந்து 18 பேரும், கட்டாரிலிருந்து 16 பேரும், மாலத்தீவிலிருந்து 5 பேரும், பாகிஸ்தானிலிருந்து 4 பேரும், சவுதி அரேபியாவிலிருந்து 2 பேரும் இவ்வாறு நாடு திரும்பியுள்ளனர். நாட்டை வந்தடைந்த அனைவருக்கும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தல் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை உக்ரைனிலிருந்து 185 சுற்றுலா பயணிகளோடு கூடிய விசேட விமானம் ஒன்று மத்தள விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. ஸ்கைஏப் விமான சேவைக்கு சொந்தமான விசேட விமானம் ஒன்றில் குறித்த பயணிகள் இலங்கையை வந்தடைந்துள்ளதாகவும், குறித்த பயணிகள் 10 முதல் 14 நாட்கள் இலங்கையில் தங்கியிருக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தொற்று காலத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வருகை தரும் பைலட் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த விமானம் நாட்டிற்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நகரில் கொரோனா தொற்றாளர்களின் நாளாந்து எண்ணிக்கையில் குறைவு ஏற்பட்டு வருவதாக கொழும்பு மாநகர சபை மருத்துவ அதிகாரி வைத்திய கலாநிதி ருவான் விஜயமுனி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள அவர், 350 என்ற சராசரி தொற்றாளர் எண்ணிக்கை தற்போது 110 குறைவடைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக சோதனைகள் நடத்த மக்கள் அதிகாரிகளிடம் வரும் நிலை இருந்த போதிலும், தற்போது நிலைமை மாற்றப்பட்டு எமது தரப்பினர் பொதுமக்களிடம் சென்று அவர்களை விரைவான ஆன்டிஜென் சோதனைகளுக்கு உட்படுத்துகின்றனர். அதேபோல் பொதுமக்களிடம் PCR பரிசோதனைகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் கொழும்பு 9 உள்ள வேலுவனராம வீதியிலிருந்து நேற்றைய தினம் சுமார் 37 கொரோனா தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேல் மாகாணத்திலிருந்து வெளியேற முற்பட்ட 54 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறுபவர்களுக்கு 11 இடங்களில் எழுமாறாக ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் மேல் மாகாணத்தை விட்டு வெளியேறும் போது எழுமாறாக மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனைகளில் மேலும் 5 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதற்கமைய கடந்த 18 தேதி முதல் தற்போது வரை மேல் மாகாணத்திலிருந்து வெளியேற முற்பட்ட 54 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட நபர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட 280 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இம்மாதம் 18 தேதி முதல் தற்போது வரை சுமார் 8600 பேர் ஆன்டிஜென் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். மன்னாரில் கனியவள மண் அகழ்விற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னார் நகர பேருந்து தரிப்பிடத்திற்கு முன்பாக இன்று காலை 11 மணியளவில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஆஸ்திரேலிய நாட்டினை தளமாக கொண்ட நிறுவனம் ஒன்று கனியவள மண் அகழ்விற்கான ஆய்வினை முடித்து தற்போது மண் அகழ்வு செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றது. இந்நிலையில் குறித்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் மன்னாரில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் அமைப்பும் இணைந்து இந்த கண்டன போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இதன்போது போராட்டத்தில் சர்வமத தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பெண்கள் அமைப்பின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டு மன்னாரின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைவோம், கடலில் தாழும் மன்னார் தீவை பாதுகாப்போம், வெள்ளம் வரும் முன்னர் அணிகட்டுவோம் உள்ளிட்ட வசனங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த கண்டன போராட்டத்தில் கனியவள மண் அகழ்விற்கு எதிராக கையெழுத்து பெற்றுக்கொள்ளப்பட்டதுடன், தொடர்ந்து ஜனாதிபதிக்கு கிடைக்கும் வகையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகளிரொன்று கையளிக்கப்பட்டது. இதேவேளை இந்த போராட்டத்தில் நாட்டின் கொரோனா சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சமூக இடைவெளியை பேணி சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக கலந்து கொண்டிருந்தனர். கால்நடைகளை பாதுகாப்பதற்கு இந்த வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளரும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவருமான அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி கோணாவில் பகுதியில் மேய்ச்சல் இல்லாமையினால் பல கால்நடைகளை இழந்து வருவதாக அங்கஜன் ராமநாதனின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கிளிநொச்சி கோணாவில் பகுதியில் பணியாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய தினம் கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன் அடிப்படையில் குறித்த பிரச்சனைகளுக்கு இந்த வாரத்திற்குள் நடவடிக்கை எடுப்பதாக கால்நடை ராஜாங்க அமைச்சர் தமக்கு தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளரும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவருமான அங்கஜன் ராமநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனாவினால் காப்பாற்ற முடியாத கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம்களின் சடலங்கள் எரிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜாலில் இன்றைய தினம் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜாழ் மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக முஸ்லிம் சமூகத்தின் ஏற்பாட்டில் இன்று திங்கட்கிழமை காலை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், அரசியமது பலத்தை சிறுபான்மையின் மீது கட்டவிழ்க்காதே, கிறிஸ்தவம் மற்றும் முஸ்லிம்களின் மத விழுமியங்களில் கை வைக்காதே, கொரோனாவினால் காப்பாற்ற முடியாத முஸ்லிம்களின் உடலங்களை நல்லடக்கத்திற்கு அனுமதி அளித்தது, இலங்கை அரசி ஜனாசாக்களை எரிக்காதே, ஜனாசாக்களில் இனவாதம் வேண்டாம் என எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர்.
இதேவேளை குறித்த போராட்டத்தில் முஸ்லிம் அமைப்புகளின் பிரதிநிதிகள், தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள், மத தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம்களின் சடலங்கள் தகனம் செய்யப்படுவதற்கு எதிராக 8 வயது சிறுவன் மற்றும் அவனது தந்தை ஆகியோர் மேற்கொண்ட கவனஈர்ப்பு நடைபவனி போலீசாரினால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. கல்முனையில் இருந்து அக்கறை பற்று வரை ஆரம்பித்து குறித்த நடைபவனி கல்முனை பிரதேச செயலாளரிடம் மகஜர் கையளித்துவிட்டு ஆரம்பமானது. தொடர்ந்து கல்முனை, சாய்ந்தமருது, நிந்தவூர், அட்டாளச்சேனை, அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர்களிடம் மகஜர்கள் கையளிக்க ஆயத்தங்கள் செய்யப்பட்ட போதும் கல்முனை நகர மண்டபத்தோடு இந்த நடைபவனி நீதிமன்ற உத்தரவின் பேரில் கல்முனை போலீசாரினால் தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் அந்த இடத்திற்கு வருகிறந்த சட்டத்தரணி ஆரிப் சம்சுதீன் போலீசாருடன் கலந்துரையாடி வாகனத்தில் சாய்ந்தமருது பிரதேச செயலகத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்றதோடு ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டிய மகஜரை சாய்ந்தமருது பிரதேச செயலாளரிடம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கையளித்துள்ளனர். கொரோனா தொற்று உறுதியாகி காப்பாற்ற முடியாத முஸ்லிம்களின் உடலங்களை அடக்கம் செய்வதற்கு எதிராக பௌத்த மதகுருமார் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போலீசாருக்கு இடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றிருந்தது. ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகே சிங்கள ராவை உட்பட பல அமைப்புகளைச் சேர்ந்த பௌத்த மதகுருமார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது அந்த இடத்தில் பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதிக்கு சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி வந்ததை தொடர்ந்து கொரோனா வைரஸினால் காப்பாற்ற முடியாதவர்களின் உடலங்களை அடக்கம் செய்யக்கூடாது என கோரும் தங்கள் மனுவை பௌத்த மதகுருமார் அவரிடம் கையளித்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த மாகல்கந்த சுதந்திர தேரர், பௌத்த தேரர்களை மீண்டும் மீண்டும் பீதிக்கு இறங்க வைக்காதீர்கள், மேலும் ஜனாதிபதி மீதும் இன்னமும் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் இதனை இழக்க செய்யும் வகையில் அவர் செயற்பட்டால் அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் அவர் எச்சரித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த மெடிலே பஞ்சாலோக தேரர், கொரோனா தொற்று சடலங்களை புதைத்ததன் பின்னர் கடும்போக்கு கொள்கையுடன் செயற்படுபவர்கள் அச்சடலங்களை தோண்டி எடுத்து நீர்நிலைகளில் கலங்க செய்வார்கள், எனவே இவ்வாறான ஆபத்தான விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டியுள்ளது என்றார். முன்னதாக இலங்கையில் சுகாதார வழிகாட்டுதல்களின்படி கொரோனா தொற்றினால் காப்பாற்ற முடியாதவர்களின் உடலங்கள் இறந்த 24 மணி நேரத்திற்குள் தகனம் செய்யப்படும் என வர்த்தமானி அறிவிக்கப்பட்டது. எனினும் முஸ்லிம் மக்களின் மத நம்பிக்கைகளுக்கு எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு முஸ்லிம்களும் சர்வதேச சமூகம் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் கவலை தெரிவித்திருந்தனர். இருப்பினும் இந்த விடயம் தொடர்பாக அண்மையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச விடுத்த வேண்டுகோளை தொடர்ந்து அடக்கம் செய்வதற்கான செயல்முறைகள் குறித்து ஆய்வு செய்ய ஒரு நிபுணர் குழு நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அம்பகமுக சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட வட்டவளை மவுஞ்சி தோட்டம் இன்று முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்பகமுக சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். வட்டவளை ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்த மவுஞ்சி தோட்டத்தில் பலருக்கும் அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்களுக்கும் வைரஸ் தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் மவுஞ்சி தோட்டம் முடக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த பகுதியில் இருந்து வெளியேறுவதற்கும் உள்ளே வருவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த தோட்டத்தில் உள்ளவர்களிடம் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படவுள்ளது. இதேநேரம் வட்டவளை ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் மற்றும் அவர்களோடு தொடர்பில் இருந்த 59 பேருக்கு இதுவரை வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.